கூட்டத்துல ரசிகர் ஒருத்தரோட காலனிய நடிகர் விஜய் அவர்கள் எடுத்து கொடுத்த வீடியோ பலரையுமே நெகிழ வச்சிருக்குது. பாட்டு அரசன் பாடகர் எஸ்பிபி அவர்கள் உடல்நலக் குறைவால நேற்று காலமானார். அவருடைய உடல் சென்னை அடுத்த தாமரப்பாக்கத்துல நல்லடக்கமும் செய்யப்பட்டது. 72 குண்டுகள் முழங்க காவல்துறை அரசு மரியாதையோட அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய இறுதி சடங்குகளை பிரபலங்கள் பலருமே கலந்துகிட்டு அஞ்சலியும் செலுத்தியிருந்தாங்க. அந்த வகையில நடிகர் விஜய் அவர்களும் எஸ்பிபியோட உடலுக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்தினாரு. தன்னோட காலனிய கலட்டி வச்சுட்டு வெறுங்காலோட போய் எஸ்பிபியோட உடலுக்கு பக்கத்துல நின்று விஜய் அவர்கள் அவரோட கால்களை தொட்டு வணங்கினாரு. தொடர்ந்து மறைந்த பாடகர் எஸ்பிபியோட மகனான எஸ்பிபி சரண் கிட்ட போய் ஆறுதலும் சொல்லிட்டு வந்தாரு விஜய் அவர்கள். இந்த நிலையில தாமரைப்பாக்கத்துல எஸ்பிபி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு நடிகர் விஜய் திரும்பி வந்துட்டு இருந்தாரு. அப்போ அவருடைய ரசிகர் ஒருத்தரோட காலனிய நடிகர் விஜய் அவர்கள் தன்னோட கைகளால எடுத்து கொடுத்த வீடியோ இப்போ வைரலா பரவிட்டு வருது. மறைந்த பாடகர் எஸ்பிபி அவர்களினுடைய இறுதி சடங்குகளை கலந்துகிட்டு திரும்பிக்கிட்டு இருந்த விஜய அடையாளம் கண்ட அவருடைய விஜய் ரசிகர்கள் அவரை திடீர்னு சூழ்ந்தாங்க. இதை தொடர்ந்து விஜய காவல்துறையின் பாதுகாப்பா வெளியேற்ற அப்போ கூட்டத்துல தள்ளுமுள்ள ஏற்பட்டுச்சு. இதனால ரசிகர்கள் தடுமாறி விழுந்தாங்க. அப்போ கீழே விழுந்த ரசிகர் ஒருத்தரோட காலனிய விஜய் அவர்கள் தாமாவே முன் வந்து எடுத்து கொடுத்தாரு. இந்த வீடியோ தான் இப்போ வைரலா பரவிட்டு வருது. இந்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. ரசிகர்கள் மட்டும் இல்லாம சினிமா துறையினர் பலர் மத்தியிலையும் விஜய் அவர்கள் இப்போ வேற லெவலுக்கு உயர்ந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். விஜய் அவர்கள் எவ்வளோ ஒரு சிம்பிள் மேனா இருக்கிறாரு, எவ்வளோ ஒரு டாப் ஹீரோ இவர், ஆனா இவருடைய சிம்பிளிசிட்டி வந்துட்டு மக்களை இப்ப ரொம்பவே நெகிழ வச்சிருக்குது. இன்னைக்கு ரொம்ப சோகமான நாள். கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிருக்காக போராடி மதிப்புக்குரிய எஸ்பிபி அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவருடைய பிரிவு மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. எஸ்பிபி அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சவங்க வந்து அவருடைய பாட்டை விட அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசித்தாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம். அவர் எல்லாரையும் சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம மதித்தாங்க, கௌரவம் கொடுத்தாங்க, அன்பு கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு நல்ல அருமையான அன்பான ஒரு மனிதர். இந்திய திரையுலகம் எத்தனையோ மிகப்பெரிய பாடகர்களை உருவாக்கியிருக்கு. முகமது ரஃபி அவர்கள், கிஷோர்குமார் அவர்கள், கன்சாலா அவர்கள், டி எம் சௌந்தரராஜன் அவர்கள், அவருக்கு எல்லாமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம எஸ்பி அவர்களுக்கு இருக்குது. அது என்னன்னா அவங்க எல்லாருமே அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் அந்த பாஷையில் மட்டும்தான் பாடினாங்க. அந்த பாஷைக்காரங்க மட்டும்தான் தெரியும். அந்த எஸ்பி அவர்கள் பல லாங்குவேஜில் பல பாஷையில் அவங்க வந்து பாடினாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும். முக்கியமாக தென்னிந்தியாவில் வந்து அவருடைய ரசிகர்களே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ வந்து ரசித்தாங்க. அவருடைய அந்த இனிமையான ஒரு கம்பீரமான அந்த குரல் இன்னும் 100 ஆண்டு ஆனால் கூட நம்ம மத்தியில் நம்ம காதுகளில் வந்து ஒலிச்சிட்டே இருக்கும். ஆனால் அந்த குரலுக்கான உரிமையாளர் நம்ம கூட இனிமே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. மிகப்பெரிய ஆத்மா, மிகப்பெரிய பாடகர், மிகப்பெரிய ஒரு மகான். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி, வணக்கம்.